So, number okay, wrong answers. Stop from the following, which is semiconductor material. Okay, iron compound, conducting material. So, silicon, germanium. Very lowest resistance, below 20 ohms, is called fuse support resistor, not fixed resistor. Resistor, okay. What is clock crystal? 250 clock pulse, generate clock pulse, okay. PNP transfer current flow, reverse, and NPN transistor current flow in the forward, back, front. What is the unit of current? Current at unit ampere. Laptop motherboard component are included. Laptop motherboard component are included. Oh, motherboard is a component in an included. Question is okay, fine. Microprocessor optically. Microprocessor is not there. Coprocessor memory, basic I/O system, expansion slot, and interconnecting circuit. What is laptop motherboard? It's a main board. A motherboard is a main board. Then it's another motherboard is a physical arrangement in a computer which contains basic circuit and component. So in the following given list, what is the power IC? Power IC in a Maxim Texas. Adhukapram intercell ADP and TPA etc. etc. Attaki ICLM 324 is used for OPAMPIC நான் கூகுளில் கூட பார்த்தேன் கண்டுபிடிக்க முடியல. இது ஏபி ஓஎம்பிஐசி ஒப்போசிட்டா ஆம்ப்ளிஃபைட் ஐசி. ஐ டோன்ட் நோ விச் இஸ் அ ஃபாலோயிங் இஸ் யூஸ் சிஸ்டம் பவர் செலக்ஷன் ஆஃப் டேப்ரி மெடிசன். ஹெச்பி காம்பாக் என்எக்ஸ் 6120 லேப்டாப்பில் இருக்கக்கூடிய பவர் ஐசி என்னன்னு கேட்குறாங்க. ஓ மை காட், அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. டிபிஎஸ் 51020. யுவர் ஆன்சர் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அஹாஹாஹா, நெக்ஸ்ட்டுக்காக போனாக்கா ஏபிடிடினாக்கா அனலாக் டிஜிட்டல், சாரி அனலாக் ட்ரைன் டு ட்ரைன் வோல்டேஜ். ஓகே, கொஸ்டின் அவுட்புட் பின் ஆஃப் த மாஸ்ஃபெட். மாஸ்ஃபெட்டுடைய அவுட்புட் என்னது? சோர்ஸா ட்ரைனா? சோர்ஸு ட்ரைனாக கேட் என்ன இருந்துச்சு. நான் சோர்ஸ் கொடுத்துருந்தாப்பாச்சு, ட்ரைன் தான் அதோடைய அவுட்புட்டு. ஓகே, அடுத்து டெக்ஸாஸ் இஸ் டேஷ் ஐசி, கிளாக் ஐசின்னு போட்டேன், இல்லை பவர் ஐசி. டெக்ஸாஸ் அங்கே கூட வந்துச்சு பவர் ஐசி. ஏஎம்டிஇஎல் இஸ் சிவர் ஆன்சர். ஏஎம்டிஇஎல் இஸ் வாட்? பயோஸ் ஐசி. ஓகே, எஸ்எல்பிஎஸ் கண்ட்ரோல் ஐசி இஸ் இந்த அடாப்டர். த ஏசி ஃபியூஸ் இஸ் ஆஃபன் பேர்ன்ட் டியூ டு வாட்? அடாப்டரில் ஏசி ஃபியூஸ் வந்து பேர்ன் ஆச்சுனாக்கா எப்படி அது பேர்ன் ஆயிருக்கும்? கரண்ட் அதிகமாக வந்துருக்கும். எஸ்எம்பிஎஸ் கண்ட்ரோல் ஐசி ஷார்ட் ஆயிடுச்சான். எஸ்எம்பிஎஸ் கண்ட்ரோல் ஐசி ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஏன்னா அதுலேயும் ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குல்ல. அப்புறம் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஷார்ட் ஆகிருந்தால் தான் வருமா? ஓ மை காட், இந்த அடாப்டர் லாஜிக் சர்க்யூட் இஸ் த அடாப்டர் லாஜிக் சர்க்யூட் இஸ் என்ன பண்ண லாஜிக் சர்க்யூட்டு? ஏடி சரி சி ஏசிஎன்டிசி 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 அது மாதிரி மாதிரி போயிட்டே இருக்குமா? நான் தப்பாக சொல்கிறேன். என்டிசி காயில் இன் ஏசி த அடாப்டர் இஸ் யூஸ்ட் டு அலோ பண்ணுமா கரண்ட்டை? ஃபில்டர் பண்ணதான் அலோ ஏசி கரண்ட் ஸ்லோலி. என்னடா வர மாட்டேங்குது. ஓகே, இது லேப்டாப் ஒர்க்ஸ் ஒன்லி யூஸ் ஆனிச்சு. நீங்கள் ஏசி அடாப்டர் அண்ட் கனெக்ட் பேட்டரி மீடியா லேப்டாப் ஷட்டம் புரியுதாக்கு. லேப்டாப் வந்து பவரில் அதாவது கரண்ட்டில் வந்து சொறி இருக்கும்போது சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒர்க் ஆகுது. சார்ஜ் எடுத்து விட்டுட்டாக்கா பேட்டரிக்கு மாறிட்ட பிறகு உடனே ஷட்டம் ஆகிட்டோம். அது என்ன செக் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. செக் கரண்ட் நோட்டேஜ் ஆஃப் த பேட்டரி, கரண்ட் இருக்கா அதாவது பேட்டரி டெட்டானு செக் பண்ணுவோம். ஆனால் அதுவும் இல்லாமல் செக் வெதர் த பேட்டரி கனெக்டர் ஷார்ட் ஆர் நாட், பேட்டரி கனெக்டர் ஷார்ட் ஆகிடுச்சாலும் செக் பண்ணுவோம். ஓகே, இதுதான் முடிஞ்சு போச்சு. ஜின் 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 ஜின். ஓகே.